ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து ஜியோ இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. ஸோ வந்து அதோட ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்கில் போகலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம ஜியோ இன்ஸ்டாலேஷன்லாம் எல்லாமே பக்காவாக முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து அது வந்து நான் ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் ஸோ வந்து ஜியோவில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து உங்கள் ஆதார் கேட்குறாங்க. ஸோ வந்து அந்த ஆதார் கொடுத்தோன்னா அது வந்து ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்டிவேஷன் பண்ணுறாங்க. ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 2 or 3 hours ஆகும். உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வேணும்னா நீங்கள் அவங்ககிட்ட ப்ராப்பராக சொல்லிடுங்க, அப்படி பண்ணால் தான் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு லேட் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து வயரிங் கொடுத்தாங்க. வயரிங் கொடுத்ததுக்கப்புறம் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து ஒரு அளவு செட் பண்ணி அவங்க வந்து ஃபைபர் நெட்டோட அந்த கனெக்ஷன் கொடுத்தாங்க. கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அதோடய வேல்யூம் வந்து என்ன ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து நான் பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஈத்தர்நெட் கேபிள் இருந்துச்சு, அதே மாதிரி வந்து ரவுட்டர் இருந்துச்சு, 4K செட்டப் பாக்ஸ் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா ரவுட்டர் வந்து எனக்கு வந்து மாடியில் வந்து என்னோடய கனெக்ஷன் இருக்குது. ஸோ வந்து மாடியில் வந்து ரவுட்டர் கொடுக்க சொல்லிட்டேன், கீழே வந்து டிவியோட கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ வந்து டிவிக்கும் ரவுட்டருக்கும் வந்து மினிமம் வந்து ஒரு 5 to 10 meters வந்து கேப் இருக்குது. ஸோ வந்து அடுத்து என்ன பண்ணோன்னா அந்த செட்டப் பாக்ஸ் வந்து டிவி மேலே வச்சாச்சு. டிவி மேலே வச்சதுக்கப்புறம் வந்து ரிமோட் கனெக்ஷன் வந்து இருந்தால் தான் அதுக்கடுத்த ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுச்சு. ஸோ வந்து ரிமோட் கனெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். என்ன ரீசனுக்காகனா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் தான் ரிமோட் வந்து ஜாயின் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஒய்ஃபை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அவங்க வந்து டெமோ கொடுத்தாங்க. டெமோ கொடுத்தது வந்து வாய்ஸ் வந்து கிளியராக இல்லை. ஸோ வந்து அதனால் வந்து நானே வந்து அந்த டெமோட டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து HDMI கனெக்ட் பண்ணிட்டாங்க. கனெக்ட் பண்ணோன்னா ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆயிருந்துச்சு. ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜியோ டிவி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது கீழே. ஸோ வந்து ஜியோ டிவி ஆப்ஷன் வந்து ஃப்யூச்சரில் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. அவங்க வந்து ஒய்ஃபைல வந்து நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக சொன்னாங்க. 5G அப்படின்னு போட்டிருந்துச்சு, அதுக்கப்புறம் 4G அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ வந்து 5G வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இது ஜியோ டிவி அப்படின்னு சொன்னாங்க. ஜியோ டிவி வந்து ஃபியூச்சரில் வரும், இப்போ வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ணிட்டுருக்கேன், அதை பார்த்து பார்த்து தான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ வந்து அவருக்கு கன்வே பண்ணது கரெக்டாக இல்லை. ஸோ வந்து இப்போ ஜியோ டிவி ப்ளஸ்ஸு. ஸோ வந்து ஜியோ டிவி ப்ளஸ்க்குள்ளே போனால் வந்து நீங்கள் வந்து லைவாக வந்து டிவி பார்த்துக்கலாம். இங்கே லைவ் டிவி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே நம்ம வந்து தமிழ் சேனல்ஸ் கைடு அப்படி சேனல் கைடு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு மேலே வந்து உங்களுக்கு என்ன என்ன லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழாக அப்படின்னா ஸோ வந்து தமிழோட சேனல் அப்படியே வரிசையாக லிஸ்ட்டில் வந்துடும். இன்கேஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியே போயிட்டீங்க அப்படின்னா ஜியோ டிவி. ஸோ வந்து நீங்கள் கேடிவி கிளிக் பண்ணோன்னா கேடிவி வந்துடும். ஸோ வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நம்ம ஆப் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கேடிவி வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து லோக்கல் சேனல் வச்சுருக்கீங்கன்னா ப்ரீவியஸாக என்னென்ன படம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது. ஸோ வந்து இதில் வந்து ப்ரீவியஸாக என்னென்ன ஓடிருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து நம்பர் பிளேட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து ஜியோ டிவி அப்படின்ற இதுக்குள்ளே போயிட்டு அதில் வந்து ஜியோ டிவி ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்பர் அமுக்குனா போதும். ஸோ வந்து அந்த சேனலுக்குள்ளே போயிடும். ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேப்டன் டிவி சும்மா செலக்ட் பண்ணுவோம், கேப்டன் டிவிக்குள்ளே போயிருச்சு. நீங்கள் வந்து ரிமோட்லேயே வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரிமோட் வந்து டிஸ்டன்ஸ் நீங்கள் கொண்டு போகக்கூடாது, கொண்டு போனால் அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இதில் வந்து நியூஸு, மியூசிக்கு, ஸ்போர்ட்ஸு, அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட்டு, காமெடி, கிட்ஸு அப்படின்னு வந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் ரீசெண்டாக பார்த்தது என்னென்ன சேனலோ அந்த எல்லா சேனலும் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ வந்து இப்போது நீங்கள் ஹாட்ஸ்டார் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போது ராக்கெட்ரி படம் வந்து ஹாட்ஸ்டாரில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அது பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அதை ப்ளே பண்ணி காட்டினாங்க. ஸோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறதுக்கு குவாலிட்டி வந்து நல்லா தான் இருந்துச்சு. நான் என்ன கேட்டேன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து வீடியோ ப்ளே பண்ணால் 4K வந்து அந்த வியூவில் வந்து உங்களுக்கு காட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ வந்து 4K வந்து கண்டிப்பாக காட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அதுக்கும் அவங்க சாங் ப்ளே பண்ணி காட்டினாங்க. என்ன பண்ணாங்கன்னா நம்ம போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு அந்த 4K செட்டப் பாக்ஸ் வந்து போயிட்டு கொடுக்க சொன்னேன். ஸோ வந்து அவங்க 4K கொடுத்தோன்னே 4K வந்து நம்ம இப்போ திருச்சிற்றம்பலம் சாங் வந்துச்சுல அந்த சாங் வந்து நான் ப்ளே பண்ணி காட்ட சொன்னேன். ஸோ வந்து அதில் 4K செட்டப் வந்து சூப்பராக ஓடிச்சு. அதே மாதிரி வந்து எந்த விட லேகும் இல்லை. ஸோ வந்து நெட்ஒர்க் ஸ்பீடு வந்து சூப்பராக இருந்துச்சு, டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துச்சு. இன்கேஸ் நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுறோம், 10 seconds வந்து 10 seconds 30 seconds ஸ்கிப் பண்ணும்போது வந்து டக்குன்னு வந்து லோட் ஆகாது. இதில் வந்து ஜியோவில் வந்து ஸ்பீடு வந்து அல்லது செம்ம லோட் ஆகுச்சு, சூப்பராக லோட் ஆச்சு. ஸோ வந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நான் வந்து கேட்டேன் இதில் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு. உங்களுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தவிர எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். டிஸ்னி ப்ளஸ், ஹாட்ஸ்டார், ப்ரைமு, அப்புறம் G5, ஊட்டு, சன்நெக்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் வராது, ஏன்னா நீங்கள் 999 பிளான் போட்டிருக்கலாம் வந்து உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து 999 பிளான்னா உங்களுக்கு 3 months வந்து நீங்கள் ப்ரீயஸாக பே பண்ண மாட்டேறது. அதே மாதிரி ஜியோ சினிமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஜியோ சினிமாவில் போனால் உங்களுக்கு வந்து என்ன படம் பார்க்கணுமோ அது நீங்கள் பார்த்துக்கலாம்.
சன்னெக்ஸ்க்குள்ளே போனாங்க. சன்னெக்ஸ்க்குள்ளே போனோடனே உங்களுக்கு என்னென்ன என்னென்ன இப்போ ரீசெண்டாக வந்து பொன்னியின் செல்வன் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த பொன்னியின் செல்வனோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் போட்டிருந்தாங்க அந்த சன்னெக்ஸில். அந்த சன்னெக்ஸில் பொன்னியின் செல்வன் டீட்டெயிலாம் அதையும் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து குவாலிட்டி வந்து நம்ம மாற்றுறது, ஹை பண்ணுறது, லோ பண்ணுறது அதை பற்றிலாம் சொன்னாங்க. ஸோ அதை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் டக்குன்னு வந்து உள்ளே போகணும் அப்படின்னா வந்து ஜியோ ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும்னா நீங்கள் வந்து டிவிக்கு வந்து ஜியோ ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்பர் கிளிக் பண்ணால் வந்து அது டைரெக்டாக வந்து உள்ளே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ வந்து அதுக்கடுத்து நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, நான் வந்து நெட்ஒர்க் ஸ்பீடு வந்து நான் செக் பண்ணணும் ப்ரோ. ஸோ வந்து ஒய்ஃபை ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும், உங்களுக்கு தெரியுமா அது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து அவங்க ஒய்ஃபை ஸ்பீடையும் வந்து நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் நான் பார்த்தது வந்து ஒய்ஃபை ஸ்பீடு தான் பார்த்தோம். ஒய்ஃபை ஸ்பீடு வந்து இவங்க வந்து 150 Mbps எனக்கு போட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒய்ஃபைலேயே வந்து ரவுட்டர் வந்து எனக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 5 to 10 meter டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ வந்து இவங்க எத்தனை MBPS டவுன்லோட் MBPSன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ வந்து 139 MBPS அடிச்சு ஒய்ஃபைல வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து 139 MBPS எடுக்குது. அது ரவுட்டர் வந்து மேலே தான் இருக்குது, பக்கத்தில் கூட கிடையாது. ஸோ வந்து ஒய்ஃபைல வந்து சூப்பராக அடிச்சு. 5G அப்படி எடுக்குதா இல்லை எப்படின்னு தெரில, 139 MBPS அடிச்சு. அதே மாதிரி அப்லோட் ஸ்பீடும் அதே 139 MBPS அடிச்சிச்சு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச ஜியோ வந்து ஒர்த்து தான். ஸோ வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி தான் பை பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போதைக்கு அன்லிமிட்டட் பிளான் இருக்குது, ஃப்யூச்சரில் வந்து 1000 GB 100 GB அந்த மாதிரி கூட மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் இப்போ ரீசெண்டாக டக்குன்னு வாங்கிருங்க. உங்களுக்கு என்னென்ன ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ரவுட்டர், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 4K செட்டப் பாக்ஸ் ரெண்டும் கிடச்சிரும். ஸோ வந்து நீங்கள் 4K செட்டப் பாக்ஸ் வந்து நீங்கள் ஜியோ அது அந்த ஆப்புக்குள்ளே போனால் மட்டும்தான் 4K எடுக்கும். நீங்கள் வெளியே வந்தால் எடுக்காது. என்னோடது 4K டிவி கிடையாது. ஸோ வந்து அது 4K எடுக்கலை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் இனிஷியலாக அப்படின்னா, நீங்கள் வந்து நான் 3 months பிளான் போட்டிருந்தேன். 999 வந்து 3 months பிளான் போட்டிருந்தேன். 3634 கட்டினேன் 3 months. 3 months கட்டினதுக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. நான் வந்து கேட்டேன், ப்ரோ இதில் வந்து நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாமா, ப்ரௌசிங் கூட பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஓ ப்ரௌஸ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஓப்பன் பண்ணி காட்டினாங்க. ப்ரௌஸ் கூட பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன சர்ச் பண்ணணுமோ, கூகுளில் என்னென்ன சர்ச் பண்ணுமோ அதையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. எப்படி அப்படின்னா, மைக்கில் பேசலாம். மைக்கில் கூட நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Sun TV HD அப்படின்னு சொன்னீங்கன்னா Sun TV HD வந்துடும். ஸோ வந்து அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து Realme TV வச்சுருக்கேன், அதில் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், வந்து சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இதில் வந்து Sun TV HD டக்குன்னு வந்துருச்சு, டிவி டக்குன்னு ஓப்பனும் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த ஜியோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக தான் இருக்குது. நான் வந்து சொல்கிற எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒர்த்து அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அந்த லேண்ட்லைன் கனெக்ஷன் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜியோ ஜாயின் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ உங்கள் ஒய்ஃபை வந்து உங்களில் கனெக்டில் இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் யாருக்கு வேணால் கால் பண்ணிக்கலாம், உங்கள் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, யாருக்கு வேணால் கால் பண்ணிக்கலாம் அந்த ஜியோ ஜாயின்லேருந்து. பட் ஆனால் இந்த ஒய்ஃபை நீங்கள் இப்போ இருக்கீங்களா, அந்த ஒய்ஃபை கனெக்டில் இருக்கணும். கனெக்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பேசிக்க முடியும். பட் அவங்களும் கால் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம், எனக்கு கால் வரும் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ஒய்ஃபை கனெக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜியோ ஜாயின் ஒர்க் ஆகும். ஸோ வந்து ஜியோ ஜாயின் ஒர்க் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் மொபைல் வந்து நீங்கள் தனியாக வாங்க தேவையில்ல, உங்கள் மொபைல்லேயே வந்து அந்த நம்பர் இன்ஸ்டாலேஷனில் இருக்கும். நீங்கள் வந்து லேண்ட்லைன்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து கால் பண்ணுறதுனா யாருக்கு வேணால் கால் பண்ணி பேசிக்கலாம் ஈஸியாக. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அதோட ரீசார்ஜ் அமௌண்ட்டும் கிடைக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சிம் வச்சுருக்கேன், ஏர்டெல் சிம் வச்சுருக்கேன்னா அந்த சிம்முக்கு நான் ரீசார்ஜ் பண்ண கூட தேவையில்ல. நான் இருக்கிற என்னோட இந்த லேண்ட்லைன் நம்பர் வச்சு யார் கூட வேணால் பேசிக்கலாம். பட் ஆனால் என்னோடய ஒய்ஃபை எனக்கு கனெக்டில் இருந்தால் மட்டுமே தான் பேச முடியுமே தவிர மற்றபடி பேசவே முடியாது. உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஜியோ வந்து ஃபைனலாக நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், உங்களுக்கும் இன்ஸ்டால் பண்ணணும்னு தோணுனா கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்களுக்கு நீ ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒர்த்து இல்லை ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். 399 பிளானில் வந்து 30 MBPS எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் 399 பிளான் எனக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து 150 MBPS பிளான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அது வந்து 999 பிளான் சொன்னாங்க. ஸோ வந்து அது 3 months வந்து 3634 வாங்கினாங்க. ஃபுல் அமௌண்ட்டு வித் GST எல்லாமே வாங்கிட்டாங்க. அவங்க வந்து எல்லாமே பக்காவாக வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து இவங்க வந்து என்னென்னா ஜியோட ரவுட்டர் வைக்கிறதுக்குனா ஒரு ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டாண்டில் தான் அந்த ஜியோ ரவுட்டரும் வச்சோம். ஸோ வந்து பக்காவாக எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக நினச்சாலும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை ஜியோவில் நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஜியோ வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.